ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மம்மா சமையலில் நான் எப்படி என்னோடய கேஸ் ஸ்டவ்வையும் கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணுறேன்னு தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக மம்மா சமையல் சேனலை பார்க்குறீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இப்போ பாருங்கள், இது லன்ச் டைம். லன்ச்லாம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ கிச்சன் எந்த அளவுக்கு மெஸ்ஸியாக இருக்குன்னு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணலாம். ஸோ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரே ஒரு காஞ்ச எலுமிச்சம் பழம் தான் எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வச்சு தான் நம்ம கிச்சனை இப்போ பளபளன்னு ஆக்க போகிறோம். இதை கட் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் புழிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த எலுமிச்சைப்பழம் தோல் தான் நல்லா காஞ்சிருக்கு, உள்ளே நிறையாவே ஜூஸ் இருக்குது. இது வந்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம், அது இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறலாம் வேஸ்ட் ஆக்காமல். அடுத்ததாக இதோட கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறலாம். ஸோ பேக்கிங் சோடா சேர்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அதில் அப்படியே பபிள்ஸ் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வை க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மேலே உள்ள இந்த பிசு பிசுப்பெல்லாம் ஒரு பழைய நியூஸ் பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம தொடச்சிட்டு அடுத்து க்ளீன் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக தொடச்சாச்சு, இந்த பேப்பரை கீழே போட்டுடலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த லெமன் பேக்கிங் சோடாவை நீங்கள் எந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா அப்படியே அந்த ஸ்டவ் மேலே ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ எல்லா பக்கமும் இதை நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறலாம். ஸோ இந்த லெமன் பேக்கிங் சோடா மிக்ஸ் வந்து நீங்கள் எல்லா பைப்புக்கும் யூஸ் பண்ணலாம். பைப்லாம் நல்லா பளபளன்னு இருக்கும். அதே மாதிரி உப்பு தண்ணிக்கரை அல்லது டைல்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கரையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா பளிச்சுன்னாக்கும். ஸோ பாருங்கள், நல்லா இது பண்ணியாச்சு. அடுத்ததாக ஒரு ஈர துணி வச்சு இதை நல்லா தொடச்சிக்கிறலாம். ஸோ ஈர துணி வச்சும் இப்போ நல்லா தொடச்சிட்டோம். இப்போ இது மேலே ஒரு காஞ்ச துணி வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஸோ ஃபுல்லாக நல்லா தொடச்சிடுவோம். ஸோ எல்லா பக்கமும் நல்லா தொடச்சாச்சு. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் கூட சோப்பே யூஸ் பண்ணல, ஆனால் என்ன பிசு பிசுப்பே இல்லை. ஸோ ஸ்டவ்வும் நல்லா பளிச்சுன்னு இருக்குது. இப்போ உள்ள இந்த ஸ்டாண்டையும் மாட்டிடலாம். ஸோ அதையுமே நல்லா கழுவிட்டு துணி வச்சு நல்லா தொடச்சிருங்க, ஈரம் இல்லாதவாறு. ஸோ உங்களுக்கு ஈரம் இருந்துச்சுன்னா டக்குன்னு துருப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் எப்போ க்ளீன் பண்ணாலும் அதில் ஈரம் இருக்காத மாதிரி நல்லா தொடச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா தொடச்சாச்சு. இந்த ஸ்டவ் இப்போ நம்ம இறக்கி கீழே வச்சிடலாம். கீழே வச்சுட்டு நம்ம கவுண்டர் டாப்பையும் நல்லா கழுவி விட்டுருவோம்.
இந்த மிச்சம் இருந்த மிக்ஸில் நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதை எல்லா பக்கமும் தொளிச்சு விட்டுக்கிறலாம். ஸோ கீழே கொஞ்சம் பிசு பிசுப்பு அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக விம்ஜெல் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுவீங்களோ அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கழுவும் போதே இங்கே மேலே உள்ள டைல்ஸையும் தொடச்சிக்கிறலாம். ஸோ இங்கேயும் நம்ம சமைக்கும் போது எண்ணெய் ஏதாவது தெரிச்சிருக்கும். ஸோ அந்த இடத்தையும் நல்லா தேய்ச்சி விட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடலாம். ஸோ நல்லா கழுவியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு வைப்பர் வச்சு நல்லா தள்ளி விட்டுருங்க. ஸோ நம்ம சோப்பு நிறையா யூஸ் பண்ணாததால் தண்ணியும் நிறையா செலவழியாது. கம்மியான தண்ணியிலையே நல்லா க்ளீன் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே இந்த சைடு நம்ம சிங்கையும் நல்லா கழுவி விட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ்வையும் தூக்கி மேலே வச்சுருவோம். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக ஒரே ஒரு பழைய எலுமிச்சம்பழத்தை வச்சு கேஸ் ஸ்டவ்வையே புதுசாக மாற்றியாச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் மம்மா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.